இன்னைக்கு லிபரலைசேஷன் என்று சொல்லக்கூடிய தாராளமயமாக்கத்தை கொண்டு வந்தவர்கள் நாம். ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பாளர்கள் கம்யூனிஸ்டுகள். இன்னைக்கு நாமும் அவர்களும் ஒன்றாக இருக்கிறோம். மம்தா பானர்ஜிக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? நாமும் அவர்களும் ஒன்றாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், நமக்குள்ளார ஏராளமான வேற்றுமைகள் இருக்கின்றன. மத சார்பின்மை என்கின்ற நேர்கோட்டில் இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் இந்த மகத்தான வெற்றியை நம்மால் பெற முடிந்தது. இல்லைன்னா அதை பெற்றிருக்க முடியாது. ஏன்னா பணம் கொடுத்து வெற்றி பெற்ற விஷயமா இது? 40 தொகுதிகள்லையும் பரப்புரை என்பது கொள்கை ரீதியாக இருக்க வேண்டும். அவங்க காசுல நம்ம தங்குறோம், அவங்க காசுல நம்ம சாப்பிட்றோம், அவங்க கார்ல போறோம், ஆனா அவங்களுக்கு எந்த லாபமும் அதுல கிடையாது. ஏன் அவர்கள் செய்கிறார்கள்? அவர்கள்லாம் தேசியவாதிகள் என்பதற்காக செய்கிறார்கள். வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். எப்படி அது? நமக்கு ஒரு பலம் இருக்கிற காரணத்தினால்தான். ஆனால் நண்பர்களே, அந்த ஆதரவனை அமைப்பு ரீதியாக நாம் மாற்ற வேண்டும். அவர்களுக்கு வந்து பெரிய பாப்புலாரிட்டி இருக்கலாம், ஆனா அமைப்பு இல்லாததுனால அதை ஓட்டாக மாற்றக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. சனாதனத்தை பற்றிய பிரச்சனை வந்த பொழுது என்ன சொன்னார்கள்? என்னிடமே பலர் சொன்னார்கள், சனாதனத்தை பற்றிலாம் ஒன்றும் பேசிடாதீங்க. நான் அவர்களுக்கு சொன்னேன், 25 காலமாக நான் சனாதன எதிர்ப்பை பேசி வருகிறேன். எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அது காங்கிரசினுடைய கொள்கை. ஏன் கொள்கை இல்லை? இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு 2 மணி நேரமா இந்த கூட்டம் நடந்தது. எவ்வளவு வாத பிரதிவாதங்கள்! நாம செய்ய போறது ஒன்றும் கிடையாது. கடைசியில் நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, அதன் பிறகு மணிப்பூர்லேருந்து அவர் மும்பை வரை செய்த நடைப்பயணங்களில் எங்காவது அவர் யாரையாவது தாக்கி பேசியிருக்கிறாரா? ராகுல் காந்தி ஒரே வார்த்தை சொன்னார், காந்தி ஒரு இந்து, கோட்ஸே ஒரு இந்துத்துவாதி. நீங்க அதுலேயே முடிஞ்சிட்டது. நாம வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல, நாம் மத மறுப்பாளர்கள் அல்ல, நாம வந்து மனித நேயத்தை மதிக்கிறோம், மத ஒற்றுமை வேண்டும் என்று கருதுகிறோம். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் என்கிற பேரியக்கம் கடவுள் நம்பிக்கையுடைய, மத நம்பிக்கையுடைய, பிற மதங்களில் நல்லிணக்கம் வேண்டும் என்று கருதுகிற ஒரு அற்புதமான கொள்கையுடைய இயக்கம். அந்த இயக்கத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத, மத நம்பிக்கை இல்லாத தனி மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அது வேற விஷயம். என்னுடைய மதம் என்பது எனக்கானது, எனக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கை என்பது என்னுடையது, நான் ராமபிரானினுடைய கட்டளையின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன். அவர் சொன்னா நடக்கிறேன், அவர் சொன்னா உறங்குகிறேன், அவர் சொன்னா உணவு உண்கிறேன். இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் எல்லாம் இந்தியர்கள் என்பதை தவிர அவர்கள் வேறு மதத்தவர்கள் என்றோ, வேறு ஜாதிக்காரர்கள் என்றோ, வேறு மொழிக்காரர்கள் என்றோ நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனா ஆர்எஸ்எஸ் என்ன செய்யறாங்க? இந்த ஊர்ல ஆளுநர் ரவி சொல்லுகிறார், ராமலிங்க சுவாமி ஆன்மீகவாதி, அவர் வந்து சனாதனவாதி, அவர் சனாதனத்தின் மீது நம்பிக்கை உடையவர் என்று சொல்லி அதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நண்பர்களே, இந்த கூட்டம் ஒரு அற்புதமான கூட்டம். ஏறக்குறைய தமிழகத்திலிருந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் நம்முடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். காலையில் இந்த கூட்டம் மிகுந்த எழுச்சியோடு கூடியது. இந்த முயற்சியை எடுத்ததற்காக நான் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்களை பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால், இதை போன்ற கலந்தாய்வுகள் தான் ஒரு சிறந்த மன எழுச்சியை தரும், ஒரு தெளிவை தரும் என்பதனை இன்றைய கூட்டமே நமக்கு நிரூபித்திருக்கிறது. மற்றொன்று, சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். இதுவரை வரலாறு காணாத வெற்றி. காங்கிரஸ் கட்சி நின்ற 10 இடங்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். செல்வப்பெருந்தகை தலைவராக இருக்கிற பொழுது அந்த வெற்றி கிடைத்திருக்கிறது.
எனவே அதற்காக அவரையும் நம்முடைய தோழர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதற்கு பிரதான காரணம் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் தான் என்பதனை மறுக்க முடியாது. அவர்கள் இரண்டு பேருடைய கடுமையான உழைப்பு, தெளிவான சிந்தனை, இந்த கூட்டணியை அமைத்து அதை வழிநடத்தி சென்ற விதம், தேர்தலை அவர்கள் எதிர்கொண்ட விதம், இவைகளெல்லாம் மிகவும் அற்புதம். அதனால்தான் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும் 100க்கு 100 இடங்களில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுதான் நம்முடைய கூட்டணியினுடைய மகத்தான சாதனை. ஏன் இந்தியாவில் பிற மாநிலங்கள் அந்த வெற்றியை ஈட்ட முடியவில்லை, தமிழகத்தில் மட்டும் எப்படி ஈட்டி இருக்கிறோம்? நம்முடைய சிந்தனைக்குரிய கேள்வி இது. நீங்கள் சிந்திக்கணும். நாம் இதை பற்றி நமக்குள்ளாரையே பேசணும். இதில் இருக்கிற சாதக பாதக அம்சங்களை நாம் பேச வேண்டும், யோசிக்க வேண்டும். அப்படி யோசித்தால் ஒரு தெளிவு பிறக்கும். நண்பர்களே, எல்லாவற்றையும் விட ஒரு சந்தோஷமான செய்தி நமக்கு இந்த தேர்தலில் கிடைச்சிருக்கு. நாம 100 இடங்களில் வெற்றி பெற்றோம் என்பதை விட பாரதிய ஜனதாவால் ஒரு சுயமான ஆட்சி அமைக்க முடியவில்லை என்பதை விட மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது. அந்த செய்தி என்ன? அயோத்தியில் நாம வெற்றி பெற்றிருக்கிறோம், அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். நீங்க இது வந்து இந்தியாவிற்கான செய்தி அல்ல, உலகத்திற்கான செய்தி. வாரணாசியில நம்முடைய வேட்பாளர் ஏறக்குறைய 10 மணி நேரம் மோடியை பின்தங்க வைத்திருக்கிறார். இதுவும் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. ஏன்னா இது ரெண்டுமே சாதாரண விஷயம் அல்ல, இரண்டு அரசியல் கட்சிகளுக்கிடையே ஏற்பட்ட போட்டி அல்ல, இது இரண்டு சித்தாந்தங்களுக்கிடையே ஏற்பட்ட போட்டி. அந்த போட்டியில நாம வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அற்புதமான செயல்பாடு தான். நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு 2 மணி நேரமா இந்த கூட்டம் நடந்தது. எவ்வளவு வாத பிரதிவாதங்கள்! நாம செய்ய போறது ஒண்ணும் கிடையாது கடைசியில். ஆனா வாத பிரதிவாதங்களுக்கு அளவே இல்லை அவ்வளவு. ஆனால் நண்பர்களே, கடந்த 5 ஆண்டு காலமாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணியை அமைப்பதற்காக பல்வேறுபட்ட கட்சிகளை ஒன்று சேர்த்து ஒரு பொது அடிப்படையிலே அவர்களையெல்லாம் நண்பர்களாக்கி மோடியை போன்ற ஆர்எஸ்எஸ்ஐ போன்ற அதிபயங்கரமான ஒரு இயக்கத்தை எதிர்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அரசியல். அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்தார். நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, அதன் பிறகு மணிப்பூர்லேருந்து அவர் மும்பை வரை செய்த நடைபயணங்களில் எங்காவது அவர் யாரையாவது தாக்கி பேசியிருக்கிறாரா? பேசல. நீங்க வந்து அதில் அவர் தெளிவாக இருந்தார், இது அரசியலுக்கான நடைபயணம் அல்ல, இந்தியாவில் இந்த மக்களை ஒன்று சேர்ப்பதற்கான நடைபயணம். ஜெய்ப்பூர்ல பேசினார், உலகத்திலேயே அற்புதமான பேச்சு அதுதான். ஒரே வார்த்தை சொன்னார், செகுலரிசத்தை பற்றி, மத சார்பின்மையை பற்றி நாமெல்லாம் மணிக்கணக்கில் பேசுவோம், ஆனால் ராகுல் காந்தி ஒரே வார்த்தை சொன்னார், காந்தி ஒரு இந்து, கோட்ஸே ஒரு இந்துத்துவவாதி. நீங்க அதுலேயே முடிஞ்சிட்டது. நாம வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல, நாம் மத மறுப்பாளர்கள் அல்ல, நாம இந்து மதத்திற்கோ எந்த மதத்திற்கோ எதிர்ப்பாளர்கள் அல்ல. காங்கிரஸ் அதை போன்ற அரசியல் இயக்கம் அல்ல, அதை போன்ற தத்துவமோ சித்தாந்தமோ நமக்கு கிடையாது. நாம வந்து மனித நேயத்தை மதிக்கிறோம், மத ஒற்றுமை வேண்டும் என்று கருதுகிறோம். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் என்கிற பேரியக்கம் கடவுள் நம்பிக்கையுடைய, மத நம்பிக்கையுடைய, பிற மதங்களில் நல்லிணக்கம் வேண்டும் என்று கருதுகிற ஒரு அற்புதமான கொள்கையுடைய இயக்கம். அந்த இயக்கத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத, மத நம்பிக்கை இல்லாத தனி மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், அது வேற விஷயம். இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம்,
ஆனால் காங்கிரஸ்காரன் என்று வருகிற பொழுது காங்கிரசினுடைய நம்பிக்கை தான் என்னுடைய நம்பிக்கை. எனக்கும் இருக்கிற தனி நம்பிக்கைக்கு செல்வாக்கு கிடையாது. நீங்க அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, அது அகம்பாவம். நீங்க என்னுடைய கருத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தால் அது அகம்பாவம், அது அரசியல் அல்ல, பண்பாடு அல்ல. காங்கிரஸ்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, காங்கிரஸ் என்கின்ற மகாசபை கடவுள் நம்பிக்கையுடைய, மத நம்பிக்கையுடைய, பிற மதங்களுடைய குணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம் தான் காங்கிரஸ். இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய பெருமை என்ன? மகாத்மா காந்தியை நல்லா படிக்கணும். நீங்க மகாத்மா காந்தியை நமக்கு தெரியும், ஆனால் அவர் யார், அவருடைய கொள்கை என்ன என்பது நமக்கு எவ்வளவு தெரியும்? தெரியாது நண்பர்களே. நீங்க நிறைய படிக்கணும். அவரை பற்றிய பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உறுதியான மனிதர், எவ்வளவு லட்சிய நோக்கமுடையவர், இந்த தேசத்தை அவர் எப்படி ஒன்று சேர்த்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1947 நாடு சுதந்திரம் அடைகிறது. அன்னைக்கு அவர் டெல்லி செங்கோட்டைக்கு போகல, உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? டெல்லி செங்கோட்டைக்கு அவர் போகல. வங்காளத்தில் இனக்கலவரம் நடைபெற்றது என்பதற்காக அந்த இனக்கலவரத்தை சமரசம் செய்ய வேண்டும், அதை அடக்க வேண்டும் என்பதற்காக அவர் நவகாளியிலே நடைபயணம் மேற்கொண்டார். மண்டையோடுகள் குவிந்து கிடந்தன, அந்த இடத்துல உட்கார்ந்து அழுதார், அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணார். அவர் ஒன்றும் மோடி மாதிரி கேமரா எடுத்துக்கிட்டு போகல, தனி மனிதனாக சென்றார். நண்பர்களே, ஐரோப்பிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் அங்கே வந்தார்கள், அவரை பார்த்து கேட்டார்கள். இன்னைக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைகிறது, நேற்று பக்கத்தில் ஒரு நாடு சுதந்திரம் அடைந்தது, அவர் உங்களுடைய நண்பர் தான் ஜின்னா, அந்த நாட்டை இஸ்லாமிய நாடு என்று அவர் அறிவித்தார். நீங்களும் அதே மாதிரி ஒரு மத நம்பிக்கையுடையவர், இந்து கடவுள்கள் மீது நம்பிக்கையுடையவர், நீங்க இன்னைக்கு சுதந்திரம் அடையக்கூடிய உங்கள் நாட்டிற்கு இந்து நாடு என்று பெயரிடுவீர்களா என்று கேட்டார்கள். இதுதான் கேள்வி. நண்பர்களே, மகாத்மா காந்தி சொன்னார், என்னுடைய மதம் என்பது எனக்கானது, எனக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கை என்பது என்னுடையது, நான் ராமபிரானினுடைய கட்டளையின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன். அவர் சொன்னா நடக்கிறேன், அவர் சொன்னா உறங்குகிறேன், அவர் சொன்னா உணவு உண்கிறேன். எனக்குன்னு எதுவும் கிடையாது, எல்லாமே எனக்கு ராமபிரான் தான். ஆனால் அதெல்லாம் எனக்குத்தானே ஒழிய என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மீது அதை நான் திணிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். அதனால என்னுடைய நாடு என்பது மத சார்பற்ற நாடாகத்தான் இருக்கும். யார் சொன்னார்? காந்தி சொன்னார். நண்பர்களே, காரல் மார்க் சொல்ல, பெரியார் சொல்ல, டாங்கே சொல்ல, கடவுள் நம்பிக்கையுடைய மகாத்மா காந்தி, மத நம்பிக்கையுடைய மகாத்மா காந்தி சொன்னார், என்னுடைய நாடு மத சார்பற்ற நாடாக இருக்கும். இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் எல்லாம் இந்தியர்கள் என்பதை தவிர அவர்கள் வேறு மதத்தவர்கள் என்றோ, வேறு ஜாதிக்காரர்கள் என்றோ, வேறு மொழிக்காரர்கள் என்றோ நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். யாரால சொல்ல முடியும் நண்பர்களே? அன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ற்கும் காங்கிரஸிற்கும் இருந்த பெரிய பிரச்சனை இதுதான். இந்த தேசத்தை ஆர்எஸ்எஸ் கைப்பற்ற வேண்டும் என்று கருதினார்கள். இந்த நாடு சுதந்திரம் பெறுகிற பொழுது தங்களிடம் இந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் உயர்ஜாதிக்காரர்களாக இருந்தார்கள், செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தார்கள். ஆனால் நண்பர்களே, காந்தியினுடைய அந்த பரிசுத்தம் அதை தடுத்தது. காந்தியினுடைய கைக்கு சுதந்திரம் வந்தது. எனவேதான் அவர்கள் முடிவு செய்தார்கள், காந்தியை அப்புறப்படுத்தினாலே ஒழிய இந்தியாவில் நாம் எழுச்சி பெற முடியாது என்று சொல்லி அவரை அப்புறப்படுத்தினார்கள். அப்புறப்படுத்துறதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க இவ்வளவு பெரிய கொள்கை பின்புலம் உடைய ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி, இது ஒன்றும் சாதாரணமா பதவிக்காக வந்ததல்ல, இதற்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டுதான் நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த அற்புதமான நடைமுறையை கொண்டு வந்தார். நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி தான், ராகுல் காந்தி செஞ்ச அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப முக்கியம்.
இவ்வளவு கட்சிகளை ஒன்று சேர்த்தார், ஆனால் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை. இவ்வளவு கட்சிகளை ஒன்று சேர்த்தார், காங்கிரஸை முன்னிலைப்படுத்தவில்லை, மற்ற கட்சிகளை முன்னிலைப்படுத்தினார். நண்பர்களே, நமக்கும் பொது உடைமை கட்சிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! இன்னைக்கு லிபரலைசேஷன் என்று சொல்லக்கூடிய தாராளமயமாக்கத்தை கொண்டு வந்தவர்கள் நாம், ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பாளர்கள் கம்யூனிஸ்டுகள். இன்னைக்கு நாமும் அவர்களும் ஒன்றாக இருக்கிறோம். மம்தா பானர்ஜிக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! நாமும் அவர்களும் ஒன்றாக இருக்கிறோம். இதை விடலாம் மகாராஷ்டிரம், சிவசேனாவிற்கும் நமக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, ஆனால் நாம் ஒன்றா இருக்கிறோம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், நமக்குள்ளார ஏராளமான வேற்றுமைகள் இருக்கின்றன, ஆனால் நாம் ஒன்றாக இருக்கிறோம். எவர் அடிப்படையில் இருக்கிறோம்? பதவியை பிரித்துக் கொள்கிற அடிப்படையில் அல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், மத சார்பின்மை என்கின்ற நேர்கோட்டில் இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் இந்த மகத்தான வெற்றியை நம்மால் பெற முடிந்தது. இல்லைன்னா அதை பெற்றிருக்க முடியாது. ஏன்னா பணம் கொடுத்து வெற்றி பெற விஷயமா இது? 40 தொகுதிகள்லையும் பரப்புரை என்பது கொள்கை ரீதியாக இருக்க வேண்டும். சிந்தித்து ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டா நடக்காது. சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும். சிறு குழுக்களிடம் அதை பேச வேண்டும். நம்முடைய கருத்தை அவர்களிடம் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதைத்தான் ராகுல் காந்தி செய்தார். அதனாலதான் மோடியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடிந்தது, இல்லை என்றால் முடிந்திருக்காது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வலிமையான இயக்கம். இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை நம்மால் எப்படி பெற முடிந்தது என்றால் அந்த அரசியல் நடைமுறைகள் தான். நண்பர்களே, நம்முடைய நண்பர்கள் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். இந்தியா முழுவதுமே இல்லைன்னா நாம் இதை செஞ்சிருக்க முடியாது. இன்றைக்கு நீங்க மராட்டியத்தில் நாம் பெற்றிருக்கிற வெற்றி என்ன சாதாரண வெற்றியா? உத்தரப்பிரதேசத்தில் நாம் பெற்றிருக்கிற வெற்றி என்ன சாதாரண வெற்றியா? நீங்க இங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனதாவும் எவ்வளவு வலிமையான இயக்கங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா அங்கேயே நாம் பொறுமையாக இருந்து ஒரு கூட்டணியை அமைத்து இன்றைக்கு பாரதிய ஜனதாவை நாம் வீழ்த்துகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் தலைமை அவ்வளவு அற்புதமாக செயல்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கூட்டணியில ஒரே சுற்றுல பேச்சுவார்த்தை முடிந்தது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் தான். நீங்க நான் தலைவராக இருக்கிற பொழுது ஒரு முறை சென்றேன். அதன் பிறகு செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கிற பொழுது அதை சென்று முடித்து வைத்தார். நீங்க ஒரே சிட்டிங்கில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்தது என்று சொன்னால் இந்த கூட்டணி எவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இல்லைனா முடியாது. நீங்க வந்து எல்லோருக்குமே அரசியலில் லாபம் உண்டு. லாபம் இல்லாம எப்படி அரசியல் இருக்கும்? நான் இந்த மேடையில் வந்து பேசுறேன்னா எனக்கு ஒரு லாபம் இருக்கிறது, உங்களையெல்லாம் சந்திக்கிற ஒரு லாபம், அல்லது உங்களையெல்லாம் பார்ப்பதன் மூலம் ஒரு மகிழ்ச்சி. அதுதான் அரசியல். எல்லா இடங்கள்லையும் அதுதான், கூட்டணியிலையும் அதுதான். நான் ஒன்றை சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். நாம் வலிமை பெறுவதற்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை. கூட்டணி என்பது வேறு, நாம் வலிமை பெறுவது என்பது வேறு. நான் என்ன சொல்றேன், நாம் வலிமை பெறுவதை யார் தடுக்க முடியும்? நாம் வலிமை பெறுவது என்று முடிவு செய்தால் யார் அதற்கு குறுக்கே நிற்க முடியும்? உழைத்தால்தான் உணவு கிட்டும், உழைக்காமல் எப்படி உணவு கிட்டும்? வலிமை பெற வேண்டும் என்றால் நம்முடைய அமைப்பை நாம் பலப்படுத்த வேண்டும். பலப்படுத்தினா உங்களுக்கு இயல்பாக வலிமை வந்துவிட போகிறது. எனவே நண்பர்களே, அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். பல நண்பர்கள் பேசினார்கள், நாம வந்து தமிழ்நாட்டில் நமக்குன்னு ஒரு வேர் இருக்கிறது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. 50 காலமாக பெருந்தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்ட வேர் அது. இன்னைக்கு நாம எந்த இடத்திற்கு போனாலும் 500 நண்பர்கள் வருகிறார்கள். அவங்க காசுல நம்ம தங்குறோம், அவங்க காசுல நம்ம சாப்பிடுறோம், அவங்க கார்ல போறோம், ஆனா அவங்களுக்கு எந்த லாபமும் அதுல கிடையாது. ஏன் அவர்கள் செய்கிறார்கள்? அவர்கள்லாம் தேசியவாதிகள் என்பதற்காக செய்கிறார்கள், தேசியத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் என்பதற்காக அவர்கள் செய்கிறார்கள். வேற எந்த அரசியல் கட்சிக்கு அந்த பலம் இருக்கிறது? வேற எந்த அரசியல் கட்சிக்கும்
கம்பேரிட்டிவா நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஜீவிக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸால் முடிகிறது. இன்னைக்கே அந்த பலம் இருக்கிறது. நம்மால் பெரும் கூட்டத்தை கூட்ட முடியும். நம்முடைய தலைவர் வருகிற பொழுது அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிறது. எப்படி கூடுகிறது? நாம் என்ன செஞ்சோம்? நண்பர்கள் ஓடி வருகிறார்கள். ராகுல் காந்தியை பார்ப்பதற்காக ஓடி வருகிறார்கள். நம்ம 9 தொகுதிகளிலும் எங்கேயுமே ஒரு நெருடல் இல்லாமல் நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். எப்படி அது? நமக்கு ஒரு பலம் இருக்கிற காரணத்தினால்தான். ஆனால் நண்பர்களே, அந்த ஆதரவனை அமைப்பு ரீதியாக நாம் மாற்ற வேண்டும். நல்லா நீங்க தெரிஞ்சீங்க, ஆதரவு என்பது வேறு, அமைப்பு என்பது வேறு. வலிமையான அமைப்புடைய அரசியல் கட்சிகள் வெற்றி பெறுகின்றன. ஆனால் வலிமையான அமைப்பு இல்லாத அரசியல் கட்சிகள் வெற்றி பெற முடிவதில்லை. அவர்களுக்கு வந்து பெரிய பாப்புலாரிட்டி இருக்கலாம், ஆனால் அமைப்பு இல்லாததுனால அதை ஓட்டாக மாற்றக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒன்றையும் வாக்காக மாற்றக்கூடிய சக்தியை நாம் பெற வேண்டும். இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா என்னுடைய தெருவில் நான் அதிகமான வாக்குகளை பெற்றுத் தர வேண்டும். எங்கள் ஊரில் இல்லை, என்னுடைய வட்டாரத்தில் இல்லை, என்னுடைய மாவட்டத்தில் இல்லை, குறைந்தபட்சம் என்னுடைய தெருவில் அதிகமான வாக்குகளை பெறக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். நாம் அதை செஞ்சமா எல்லோரும் நம்மை தேடி கொண்டு வருவார்கள். ராகுல் காந்தி நமக்கு வந்து கை குலுக்குவார், நமக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைக்கும். தமிழகத்தில் இது முடியும். இன்னொன்று, எதை எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. நீங்க வந்து முன்பு செய்ய வேண்டியதை பின்பாகவும் பின்பு செய்ய வேண்டியதை முன்பாகவும் செய்வதனால் பலனில்லை. எல்லாத்தையுமே நன்றாக யோசித்து ஒழுங்குபடுத்தி நாம் செய்யலாம். இந்த அமைப்பு ஒரு அற்புதமான அமைப்பு. காங்கிரஸ் கட்சியில் தியாகிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஒரு அடிப்படையான கொள்கையின் அடிப்படையில் இது இருக்கிறது. நம்முடைய பரப்புரைகள் என்பது அஞ்சாத வகையில் இருக்கணும். ஒரு கருத்தை சொல்வதற்கு யோசிக்க கூடாது. நமக்கு வந்து இதுதான் நம்முடைய கட்சி, அது வந்து நம்முடைய கட்சியினுடைய கருத்தாக இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன் கருத்தாக அது இருக்கக்கூடாது? கட்சியினுடைய கருத்தாக இருக்கணும். நான் வந்து கட்சியின் கருத்தை தான் சொல்லணுமே ஒழிய என்னுடைய கருத்தை அதிகப்படுத்தி சொல்லக்கூடாது. எனவே நண்பர்களே, அதை நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்மால் வெற்றி பெற முடியும். நீங்க சனாதனத்தை பற்றிய ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு 2 நிமிஷம், சனாதனத்தை பற்றிய பிரச்சனை வந்த பொழுது என்ன சொன்னார்கள்? என்னிடமே பலர் சொன்னார்கள், சனாதனத்தை பற்றிலாம் ஒன்றும் பேசிடாதீங்க. நான் அவர்களுக்கு சொன்னேன், 25 ஆண்டு காலமாக நான் சனாதன எதிர்ப்பை பேசி வருகிறேன். எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அது காங்கிரசினுடைய கொள்கை. ஏன் கொள்கை இல்லை? நீங்க சனாதன எதிர்ப்பு என்றாலே பல பேர் தவறாக நினைக்கிறார்கள், ஏதோ இந்து மதத்திற்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது. நிச்சயமாக இல்லை. ராமலிங்க சுவாமிகள் 300 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர், மிகப்பெரிய ஆன்மீகவாதி, இறை நம்பிக்கையுடையவர். அவர் சொன்னார், மதம் எனும் நோய் என்னை பிடியாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். மதம் என்பதை ஒரு நோய் என்று அவர் சொன்னார். அதை விட புரட்சியாளர்கள் யாராவது இருக்க முடியுமா? அதை விட சீர்திருத்தவாதிகள் யாராவது இருக்க முடியுமா? சனாதனத்திற்கு எதிரானவர் அவர். சனாதனம் என்பது என்ன? அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அதனுடைய பொருள் பழமைவாதத்தை எதிர்ப்பது. பழமைவாதம் என்பது என்ன? விதவை திருமணம் கூடாது என்பது பழமைவாத எதிர்ப்பு. குழந்தை திருமணம் கூடாது என்பது பழமைவாத எதிர்ப்பு. தீண்டாமை கூடாது என்பது பழமைவாத எதிர்ப்பு. இதையெல்லாம் புரட்சியாளர்கள் சொன்னார்கள், சீர்திருத்தவாதிகள் சொன்னார்கள். அதுதான் சனாதன எதிர்ப்பு. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன செய்யறாங்க? இந்த ஊரில் ஆளுநர் ரவி சொல்லுகிறார், ராமலிங்க சுவாமி ஆன்மீகவாதி, அவர் வந்து சனாதனவாதி, அவர் சனாதனத்தின் மீது நம்பிக்கை உடையவர் என்று சொல்லி அதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நமக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார்கள், நாம் மேலோட்டமாக போகிறோம், நாமும் பதிவு செய்யணும். நீங்க அதையெல்லாம் பேசினதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம 40 சீட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம். நாம் இதெல்லாம் பேசாமல் இருந்திருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருக்காது. எனவே நண்பர்களே, நான் தேசிய தொடர்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய கட்சிக்கு ஒரு நல்ல புதிய கட்டுமானம் கிடைத்திருக்கிறது.
இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் பலமாக இந்தியாவிலே வருவார். அவரால் தான் இந்தியா என்பது வலுவடையும். அதற்கு தமிழகத்தினுடைய பங்கும் இருக்கிறது. நாம் எல்லோருமே அமைப்பு ரீதியாக, கட்டுப்பாடாக, ஒழுக்கமாக, ஒரே வார்த்தையில், ஒரே குரலில் முதலில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். குரல் மாறுபடக்கூடாது. இந்த மைக்கு முன்னாடி எவ்வளவு குரல்கள், அது கூடாது. அது மாறாக ஒரே விதமான குரலில் எல்லோரும் பேசணும். அதுதான் ராகுல் காந்தியினுடைய வெற்றி, காங்கிரசினுடைய வெற்றி. நாம் அதை செய்ய வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவர் அதை செய்வார் நான் நம்புகிறேன். எங்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு உண்டு. என்றென்றும் காங்கிரஸ் இயக்கம் கடுமையாக உழைத்து பலம் பெற வேண்டும் என வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.